வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை மேலும் 100 ரூபாய் குறைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை 200 ரூபாய் குறைக்க மத்திய அமைச்சரவை கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஒப்புதல் வழங்கியது. இதனால் 1000 ரூபாய்க்கு அதிகமாக விற்கப்பட்டு வந்த வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 1000 ரூபாய்க்கு குறைவாக விற்பனை செய்யப்பட்டது. இதனிடையே பிரதமர் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகள் பெறும் சிலிண்டருக்கான தொகையை மேலும் 100 ரூபாய் குறைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 900 ரூபாய்க்கு குறைவாக விற்பனை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் கர்நாடகா இடையே காவிரி நதிநீர் பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் அக்டோபர் 12ஆம் தேதி காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. கடந்த மாதம் 29ஆம் தேதி நடந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் போதிய தண்ணீர் இல்லாததால் இந்த உத்தரவை ரத்து செய்யுமாறு கர்நாடகா கூறி வருகிறது. இதுகுறித்து காவிரி ஆணையம் எந்த முடிவும் எடுக்காத நிலையில் காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் 88ஆவது கூட்டம் 12ஆம் தேதி கூடவுள்ளது. மதுபான விநியோக கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மதுபான விநியோக கொள்கை முறைகேடு தொடர்பாக டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங்கின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையைத் தொடர்ந்து சஞ்சய் சிங் எம்பியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் ஏற்கனவே முன்னாள் டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரக்தியின் உச்சத்தில் பாஜக உள்ளதால் அமலாக்கத்துறை மூலம் சோதனைகளை நடத்துவதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நெருக்கமானவருமான ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை செய்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால், இதுவரை ஆயிரக்கணக்கான சோதனைகளை அமலாக்கத்துறை நடத்தியுள்ள நிலையில் ஒரு பைசா கூட அவர்களால் மீட்கப்படவில்லை என தெரிவித்தார். தோல்வி பயத்தின் காரணமாக பாஜக மத்திய புலனாய்வு அமைப்புகள் மூலம் சோதனைகள் மேற்கொள்ள செய்வதாகவும் இதனை கண்டு ஆம் ஆத்மி கட்சியினர் அச்சம் கொள்ளாது என தெரிவித்தார். பண மோசடியில் பலனடைந்ததாக கூறப்படும் கட்சியை ஏன் வழக்கில் சேர்க்கவில்லை என அமலாக்கத்துறைக்கு நீதிபதி சஞ்சீவ் கண்ணா கேள்வி எழுப்பியுள்ளார். மதுபான கொள்கை வழக்கில் லஞ்சம் வாங்கியதாக டெல்லி மாநில முன்னாள் துணை முதல்வரான மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கானது ஆம் ஆத்மி கட்சி ஊழல் பணத்தால் பலனடைந்ததாக கூறி தொடரப்பட்ட நிலையில் அக்கட்சியை ஏன் குற்றவாளியாக சேர்க்கவில்லை என நீதிபதி சஞ்சீவ் கண்ணா கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சக அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களை டெல்லி காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வெளியேற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேற்கு வங்கத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்திற்கான நிலுவைத் தொகையை வழங்க கோரி திரிணாமுல் எம்பிக்கள் கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் இணையமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதியை சந்திக்க முயன்றனர். ஆனால் சந்திப்பு நிராகரிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். இதையடுத்து டெல்லி போலீசார் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வெளியேற்றினர். அமலாக்க இயக்குநரகம் என்பது பழிவாங்கும் நிறுவனமாக இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள ரியல் எஸ்டேட் குழுமமான M3M நிறுவனத்தின் இயக்குநர்கள் பசந்த் பன்சால் மற்றும் பங்கஜ் பன்சால் ஆகியோரை பணமோசடி வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்தது. இதனை எதிர்த்து இருவரும் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என கூறி கைது நடவடிக்கையை ரத்து செய்தது. மேலும் உயர்ந்த விசாரணை அமைப்புகளிடம் நேர்மையும் நம்பகத்தன்மையும் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக விலங்குகள் தினத்தையொட்டி காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி அவரது தாய் சோனியா காந்திக்கு டெரிகர் இனத்தைச் சேர்ந்த நாய்க்குட்டியை பரிசாக அளித்தார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை உறுப்பினருமான ராகுல்காந்தி சமீபத்தில் கோவா மாநில பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு டெரியர் இனத்தைச் சேர்ந்த ஜாக் ரஸ்ஸஸ் டெரியர் வகை நாய்க்குட்டி அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அதனை டெல்லியின் ஜன்பாத் சாலையில் உள்ள இல்லத்திற்கு கொண்டு சென்ற அவர் வெளியே நின்று கொண்ட சோனியா காந்தியை அழைத்து பரிசாய் கொடுத்தார். ஆ
ஆபாச படத்தில் நடித்ததாக குற்றம் சாட்டி வரும் தெலுங்கு தேசம் கட்சியினர் மீது மான நஷ்டஈடு வழக்கு தொடர உள்ளதாக ஆந்திர மாநில அமைச்சர் ரோஜா எச்சரித்துள்ளார். ஆந்திர மாநிலத்தில் அமைச்சராக இருந்து வரும் நடிகை ரோஜா ஆபாச படத்தில் நடித்ததாக தெலுங்கு தேசம் கட்சியின் மூத்த தலைவர் பண்டாரு சத்யநாராயண மூர்த்தி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரோஜா தெலுங்கு தேசம் கட்சியினர் பெண்களை விளையாட்டுப் பொருளாக பயன்படுத்தி வருவதாக கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் தனது பேத்தியின் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்ற எம்எல்ஏ ஒருவர் கைத்துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐக்கிய ஜனதாதள கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ கோபால் மண்டல் தனது பேத்தியின் சிகிச்சைக்காக மருத்துவர்களை மிரட்டவே கைத்துப்பாக்கியுடன் சென்றதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதனை முற்றிலும் மறுத்துள்ள கோபால் மண்டல் தனது அரசியல் எதிரிகளிடம் இருந்து தற்காத்துக் கொள்ளவே கைத்துப்பாக்கியுடன் சென்றதாக விளக்கம் அளித்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க தாமதித்த மருத்துவரை AK-47 துப்பாக்கி கொண்டு சுட்டுக் கொல்லப் போவதாக மிரட்டியிருந்தார். இந்த நிலையில் தற்போது மருத்துவமனைக்கு கைத்துப்பாக்கியுடன் எம்எல்ஏ கோபால் சென்றது சர்ச்சையான நிலையில் தன்னிலை விளக்கம் கொடுத்து முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். மகாதேவ் ஆன்லைன் சூதாட்ட செயலி வழக்கில் நடிகர் ரன்பீர் கபூர் நேரில் ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தை தலைமையிடமாக கொண்ட மகாதேவ் ஆன்லைன் செயலியுடன் பண மோசடி நெட்வொர்க் இணைக்கப்பட்டது. இது தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பு கொல்கத்தா, போபால், மும்பை உள்ளிட்ட பல நகரங்களில் அதிரடி சோதனை நடத்தி 417 கோடி ரூபாயை கைப்பற்றின. இந்நிலையில் மகாதேவ் ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்த சன்னி லியோன், பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூர் உள்ளிட்டோர் பணம் தாக புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைக்கு வரும் 6ஆம் தேதி நேரில் ஆஜராக ரன்பீர் கபூருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. மகாராஷ்டிராவில் நான்டெட் அரசு மருத்துவமனையின் டீனை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த சிவசேனா எம்பி ஹேமந்த் பாட்டில் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. சங்கர் ராவ் சவான் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் 48 மணி நேரத்தில் 31 நோயாளிகள் இறந்ததால் சர்ச்சை ஏற்பட்டது. இந்நிலையில் அம்மருத்துவமனையின் தற்காலிக டீன் ஷியாம் வகாடே கழிவறையை சுத்தம் செய்யும் காட்சி ஒன்று வெளியானது. சிவசேனா எம்பி ஹேமந்த் பாட்டில் தற்காலிக டீன் வகோடாவே அரசு மருத்துவமனையின் சுத்தமான கழிவறை மற்றும் சிறுநீர் கழிக்கும் அறைகளை கட்டாயப்படுத்தி சுத்தம் செய்ய வைத்தார். இதனைத் தொடர்ந்து டீன் கொடுத்த புகாரின் பேரில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே அணியினை சேர்ந்த எம்பி ஹேமந்த் பாட்டில் மீது பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பீகார் மாநிலம் முசாபர்பூரில் பர்தா அணிந்து சாலையில் சென்ற பெண்ணை மர்மநபர்கள் கொடூரமாக துப்பாக்கியால் சுட்டுக் கொண்ட காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது. முசாபர்பூர் மாவட்டத்தில் உள்ள அலிமர்சா சாலையில் பர்தா அணிந்த பெண் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை தொடர்ந்து பின்னால் சென்ற இளைஞர் ஒருவர் திடீரென தனது கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு அருகில் காத்திருந்த மற்றொரு நபருடன் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றார். துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்தவர் சுஜிதா அப்ரின் எனவும் பிசியோதெரபி சிகிச்சை முடிந்து வீட்டில் சென்றபோது இந்த தாக்குதல் சம்பவம் நடந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மும்பையில் ரயில்வே பணிமனைக்கு வந்த ரயில் திடீரென்று தடம் புரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்று காலை 11 மணி அளவில் மும்பை மத்திய ரயில் நிலையம் வந்தடைந்த உள்ளூர் ரயில் ஒன்று எதிர்பாராத விதமாக தடம் புரண்டது. உடனடியாக விரைந்து வந்த ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் நிலைமை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் உள்ளூர் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதுடன் மாற்று விரைவு பாதையில் உள்ளூர் ரயில்கள் இயக்கப்பட்டன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பயணிகள் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏசி பெட்டு ஒன்றில் பாம்பு நுழைந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். டெல்லியில் இருந்து உத்தரப்பிரதேசம் எட்டவா ரயில் நிலையத்திற்கு மகத் எக்ஸ்பிரஸ் ரயில் பயணிகளுடன் வந்தடைந்தது. அப்போது அந்த ரயிலின் ஏசி பெட்டி ஒன்றில் பாம்பு ஒன்று நுழைந்ததால் பயணிகள் அலறினர். இதனைக் கண்ட ரயில்வே போலீசார் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அவர்கள் நீண்ட நேரம் போராடியும் பாம்பு பிடிபடவில்லை என கூறப்படுகிறது. தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.
மின் வயர்கள் மூலம் இணைக்கப்பட்டு வெடிக்க செய்யப்படும் எலக்ட்ரிக் டெட்டனேட்டர் கருவிகளுக்கு 2025 ஆண்டு முதல் தடை விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பயனற்ற பெரிய கட்டடங்களை இடிக்கவும் சுரங்கங்களை தோண்டவும் பாறைகளை உடைக்கவும் கிணறு தோண்டுவதற்கும் இந்த எலக்ட்ரிக் டெட்டனேட்டர் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. எலக்ட்ரிக் டெட்டனேட்டர் கருவிகளை அபாயகரமானவை என்பதால் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இவற்றை உற்பத்தி செய்யவும் வைத்திருக்கவும் இறக்குமதி செய்யவும் தடை விதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி எலக்ட்ரிக் டெட்டனேட்டர்கள் பயன்பாட்டுக்கான தடை 2025 ஆண்டு ஏப்ரல் 1 தேதி முதல் அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் 25 ஆண்டுகளாக சிறையில் உள்ள தங்களுக்கு கருணை காட்டி ஜாமீன் வழங்குமாறு ஆயுள் தண்டனை கைதிகள் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 1998 ஆண்டு கோயம்புத்தூர் நகரில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பில் 58 பேர் கொல்லப்பட்டதோடு ஏராளமானோர் காயமடைந்தனர். இவ்வழக்கில் 18 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. அதில் 16 பேர் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். ஆனால் இழைக்கப்பட்ட குற்றத்தில் தன்மையை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க முடியாது என கூறி 16 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையை எதிர்த்து அவர்கள் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ளது. இலங்கையில் உள்நாட்டு போரை நிறுத்த அனுப்பப்பட்ட அமைதிப்படை வீரர்களுக்கு வழங்கிய உணவில் ஊழல் செய்ததாக அப்போதைய ராணுவ மேஜர் ஜெனரலுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1987 ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது உள்நாட்டு போரை நிறுத்த இந்தியாவில் இருந்து அமைதிப்படை அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்வதற்கான குழுவில் அங்கம் வகித்த மேஜர் ஜெனரல் ஏ கே குப்தா ஊழல் செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் ஏ கே குப்தாவிற்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்து தீர்ப்பளித்தார். கோவை அருகே சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த பெண் மீது கார் ஒன்று அதிவேகமாக வந்து மோதி விபத்துக்குள்ளான பதை பதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. சிந்தாமணி பகுதியைச் சேர்ந்த லீலாவதி என்பவர் வீட்டு வேலை செய்து வருகிறார். வழக்கம்போல் லீலாவதி கெனடி திரையரங்கு அருகே பணிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் அதிவேகத்தில் வந்த கார் ஒன்று லீலாவதி மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்ட அவர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்தை ஏற்படுத்திய வடமாநிலத்தைச் சேர்ந்த உத்தம்குமார் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆபத்தை உணராமல் செங்குத்தான நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதையில் ஜீப் ரேஸ் விட்ட ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதித்து போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். செங்குத்தாக இருக்கும் கல்லட்டி பாதை ஆபத்து நிறைந்த பகுதி என்பதால் பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளது. இந்த மலைப்பாதையில் ஜீப் ரேஸ் நடத்தும் வீடியோ சமீபத்தில் வெளியானது. இந்த வீடியோவை பார்த்த போலீசார் பந்தயத்தில் ஈடுபட்ட 3 ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் கடைகளுக்குள் நுழைந்து கைபேசிகள் மற்றும் பணத்தை திருடிச் செல்லும் சிறுவர்கள் குறித்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது. கோயம்பேடு கனியங்காடி வளாகத்தில் உள்ள கடைகளில் இருந்து கைபேசிகள் மற்றும் பணம் திருடு போனது. இதனையடுத்து அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த போது 10-க்கும் மேற்பட்ட கடைகளில் சிறுவர்கள் நுழைந்து தூங்கிக் கொண்டிருக்கும் ஊழியர்கள் நடுவில் எந்தவித அச்சமோ பயமோ இன்றி கல்லாப்பெட்டியை திறந்து கைபேசி மற்றும் பணத்தை சர்வசாதாரணமாக எடுத்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து கோயம்பேடு குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பாசனக்குளம் உடைந்த நெல் வயல்களில் தண்ணீர் புகுந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதில் கேரளாவின் எல்லைப் பகுதியான நாகர்கோவில், பேச்சிப்பாறை உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நாடார்குளம் உடைப்பு ஏற்பட்டு அருகில் உள்ள நெல் வயல்களில் தண்ணீர் புகுந்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் நெல் கதிர்கள் முழுவதும் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன.
கும்பகோணத்தில் நூதன முறையில் முதியவரிடம் இருந்து ஒரு சபரன் மோதிரத்தை கொள்ளையடித்து சென்ற இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. கும்பகோணம் மேலக்காவேரி இஎஸ் எம்பி நகர் பகுதியில் வசிக்கும் அப்துல் ஜலீல் என்ற முதியவர் டீ கடை ஒன்றில் டீ குடிக்க சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் அப்துல் ஜலீலிடம் உறவினர் போல் பேசி அவர் அணிந்துள்ள மோதிரம் அழகாக இருப்பதாகவும் அதனை கலற்றி தருமாறும் கேட்டுள்ளார். பின்னர் மோதிரத்தை வாங்கி அணிந்து கொண்ட இளைஞர் அவர் அணிந்திருந்த கவரிங் மோதிரங்களை முதியவரிடம் கொடுத்துள்ளார். பின்னர் முதியவரை யாரோ அழைப்பதாக கூறவே அப்துல் ஜலீல் திரும்பி பார்த்தபோது அந்த இளைஞர் மோதிரத்துடன் இருசக்கர வாகனத்தில் மாயமாகியுள்ளார். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு அருகே திருப்பூர் குமரனின் 120வது பிறந்தநாள் விழாவையொட்டி இளைஞர்கள் சிலர் போக்குவரத்து விதிகளை மீறி வாகன பேரணி நடத்தியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருப்பூர் குமரனின் 120வது பிறந்தநாளையொட்டி சென்னிமலையில் உள்ள திருப்பூர் குமரனின் இல்லத்தில் அவரின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் சந்தோஷினி சந்திரா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து இளைஞர்கள் சிலர் போக்குவரத்து விதிகளை மீறி இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தில் திமுக மேயரின் ஆதரவாளர் மீது தாக்குதல் நடத்திய சொந்த கட்சி கவுன்சிலர்கள் மேயர் அறைக்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாநகராட்சி திமுக மேயராக இருப்பவர் சரவணன். இவரது தலைமையில் நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தை திமுக கவுன்சிலர்கள் புறக்கணித்தனர். இதுகுறித்து மேயர் சரவணன் அவர்களிடம் கேள்வி எழுப்பிய போது மேயரின் ஆதரவாளர் ஒருவர் அதனை செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தி செல்போனை பறித்தனர். இதனைத் தொடர்ந்து மேயர் அறைக்குள் புகுந்த திமுக கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை அருகே மாற்றுத்திறனாளி மகனை தந்தையே கட்டையால் சரமாரியாக தாக்கி வீடியோ வெளியாகியுள்ளது. தேவூர் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான ஆனந்தி என்பவர் அதே பகுதியில் சொந்தமாக பெட்ரோல் பங்க் ஒன்றை நடத்தி வருகிறார். இவருக்கும் அவரது தந்தை ரத்தினவேல் என்பவருக்கும் பெட்ரோல் பங்க் நடத்துவதில் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் ரத்தினவேல் தனது மூத்த மகன் முருகேசன் சேர்ந்து பெட்ரோல் பங்க் வளாகத்தில் வசித்து வரும் ஆனந்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனை தடுக்க வந்த ஆனந்தின் மனைவி பெரிய நாயகியையும் முருகேசன் கட்டையால் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் எலிகள் தொல்லை காரணமாக பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாக நோயாளிகள் புகார் தெரிவித்துள்ளன. இந்த மருத்துவமனைக்கு நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட உள் நோயாளிகளும் புற நோயாளிகளும் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் குழந்தைகள் பிரிவு, பிரசவ பிரிவு என அனைத்து பிரிவுகளிலும் அதிக அளவில் பெருச்சாளிகள் மற்றும் சிறிய எலிகள் உலா வருவதாக நோயாளிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக புதுமண தம்பதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவருக்கும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த காயத்ரிக்கும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. அவர்கள் சென்னை பெருங்களத்தூர் பகுதியில் தனி குடித்தனம் எடுத்து வசித்து வந்தனர். இதனிடையே தம்பதிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இதை பார்த்த கணவனும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கோவையில் வீட்டு வாசலில் கோலமிட்டுக் கொண்டிருந்த பெண்ணின் கழுத்தில் இருந்து 17 தங்க சங்கிலியை மர்ம நபர் பறித்து சென்றுள்ளார். செந்தில் ஜனதா நகர் பகுதியைச் சேர்ந்த கலைவாணி தனது வீட்டு வாசலில் கோலமிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவரது கழுத்தில் இருந்த 17 சவரன் தங்கச் சங்கிலியை மர்ம நபர் ஒருவர் பறித்து சென்றார். மர்ம நபர் பறித்து சென்ற கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலக்காடு திருச்செந்தூர் பயணிகள் ரயிலில் பொம்மை துப்பாக்கியை வைத்து பயணிகளை அச்சுறுத்திய 4 பேரை ரயில்வே போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ரயில் திண்டுக்கல் அருகே வந்தபோது 4 இளைஞர்கள் நவீன கைத்துப்பாக்கியை வைத்துக் கொண்டு சுடுவது போன்றும் சக பயணிகளை அச்சுறுத்துவது போன்றும் செய்து கொண்டிருந்தனர். இதுகுறித்து ரயில்வே போலீசாருக்கு பயணிகள் தகவல் அளித்தனர். விரைந்து வந்த ரயில்வே போலீசார் அவர்களை பிடித்து விசாரணை செய்ததில் கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த அவர்கள் பொம்மை துப்பாக்கியை வைத்து பயணிகளை அச்சுறுத்தியது விசாரணையில் தெரியவந்தது.
தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் தயாரிக்கப்படும் மின்சாரத்திற்காக பிரத்யேகமாக சோலார் வைன் பாலிசி தயாரிக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைவர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் காற்றாலை மின் உற்பத்தி தொடர்பான சர்வதேச வர்த்தக கண்காட்சி வேண்டஞ்சி இந்தியா 2023 என்ற தலைப்பில் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் உலக நாடுகளைச் சேர்ந்த காற்றாலை உற்பத்தி நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. இதில் ராஜேஷ் லக்கானி, தொழில் முதலீடு கழக தலைவர் ஹன்ஸ்ராஜ் வர்மா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராஜேஷ் லக்கானி, பழைய காற்றாலையை புதுப்பிக்கும் வகையில் ரீபவரிங் பாலிசி உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்பதற்காக சென்னைக்கு வருகை தந்த இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நாளை தொடங்கி நவம்பர் 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 10 அணிகள் கலந்து கொள்கின்றனர். வரும் 8ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்றன. இதில் பங்கேற்பதற்காக ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வீரர்களும் பேட் கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி வீரர்களும் சென்னை விமான நிலையம் வந்தனர். அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜெயிலர் பட வெற்றியை தொடர்ந்து ஜெய்பீம் பட இயக்குநர் ஞானவேல் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் தனது 170ஆவது படத்தில் நடித்து வரும் நிலையில் படத்தில் நடிக்கும் நடிகர்களின் பட்டியலை படக்குழு வெளியிட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது தலைவர் 170 படத்தின் பூஜை திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. இதில் நடிகர் ரஜினிகாந்த் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். இந்த பூஜையில் ரஜினிகாந்த், ஞானவேல் ராஜா, மஞ்சு வாரியர், தனியார் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ரக்ஷன் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். மணிரத்னத்தின் மெரா ஸ்டாக்கிஸ் வழங்கும் பாரடைஸ் என்ற மலையாள திரைப்படம் இம்மாதம் 7ஆம் தேதி தென்கொரியாவின் பூசன் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்படுகிறது. விழாவின் முதன்மை விருதான கிம் ஜேசோக் விருதுக்கும் இப்படம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. பல சர்வதேச விருதுகளை வென்ற உலக புகழ்பெற்ற இயக்குநர் பிரசனா விதானகே இந்த படத்தை இயக்கியுள்ளார். 2022 இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடி, எரிபொருள் தட்டுப்பாடு ஆகியவை நாடு தழுவிய போராட்டத்துக்கு காரணமாக இருந்தது. அந்த நேரத்தில் தங்களின் 5ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாட இலங்கை செல்லும் மலையாளிகளான வெப் சீரிஸ் தயாரிப்பாளரும் அவரது மனைவியும் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை காட்சிப்படுத்துகிறது பாரடைஸ் திரைப்படம்.